பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. நான் கட்சியில் சேர்ந்து 18 வருடங்கள் ஆகியும் எனக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் தகுதி வரவில்லையா என காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியை குறிப்பிட்டு நடிகை நக்மா ட்விட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார். 2003 தன்னை மாநிலங்களவை உறுப்பினராக்குவதாக சோனியாகாந்தி தன்னிடம் உறுதியளித்ததாகவும் தற்போது வரை அதை நிறைவேற்றவில்லை எனவும் நக்மா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இருந்து காங்கிரஸ் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இம்ரான் தேர்ந்தெடுக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்ரானை விட நான் தகுதி குறைந்தவரா என்றும் நக்மா கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்திற்குள் பறந்து வந்த ட்ரோனை காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தினர். ட்ரோனை ஆய்வு செய்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பேரல் லான்சர் மூலம் ஏவும் 7 குண்டுகள் மற்றும் 7 காந்த வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். 43 நாட்கள் நடைபெறும் அமர்நாத் யாத்திரை 2 வழித்தடங்களில் இன்று முதல் தொடங்குகிறது. இந்நிலையில் ட்ரோனிலிருந்து பயங்கர ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் காஷ்மீரின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் பகுதியில் உள்ள 2 கோயில்களை புனரமைப்பதாக கூறி பணம் வசூலித்து மோசடி செய்ததாக யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் மீது ஆவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, வழக்கம் போல சிக்கலில் இருக்கும்போது மிரட்டும் யுக்தியை திமுக அரசு கையாள்கிறது என சாடியுள்ளார். கார்த்திக் கோபிநாத் மீதான குற்றச்சாட்டு பொய்யானது என்றும் தனது விருப்பம் இல்லாதவர்களின் குரலை ஒடுக்க எந்த நிலைக்கும் திமுக அரசு செல்லும் என்பதை யூடியூபர் கார்த்திக் கோபிநாத்தின் கைது காட்டுகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக கார்த்திக் கோபிநாத்தின் பெற்றோரிடம் பேசியுள்ளதாகவும் அவருக்கு பாஜக துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த கோயில்களை சரி செய்வதாக நிதி வசூலித்த கார்த்திக் கோபிநாத்தை காவல்துறையினர் கைது செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மூத்த தலைவரும் வழக்கறிஞருமான சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். கார்த்திக் கோபிநாத்தின் கைது ஆர்டிகல் 25 மீறும் செயல் என்றும் ஆவடி காவல்துறையினருக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளேன் என்றும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற வள்ளலாரின் முப்பெரும் விழாவில் மதுரை ஆதீனம் பேசினார். தாய்மொழி பற்றை அனைவரிடமும் வலியுறுத்த வேண்டும் என்றும் வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு சென்றாலும் ஆங்கிலம் செல்லவில்லை என கூறினார். தமிழுக்கு மட்டும்தான் சங்கம் அமைத்தனர், வேறு எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. தற்போது வரை புலால் உண்டு வந்தாலும், அதாவது இறைச்சி சாப்பிட்டு வந்தாலும் நாளை முதல் சாப்பிட வேண்டாம் என கூறினார். பிறவியின் பயன் இறைவனை வழிபாடு செய்வதுதான். தமிழகம் ஆன்மீக பூமி, எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஆன்மீகம் நிலையாக இருக்கும் என மதுரை ஆதீனம் தெரிவித்தார். பாரத தாய், பாசு தாய், பெற்ற தாய் பூமி தாயை காப்பாற்றவில்லை என்றால் நாடு முன்னேறாது. ஜாதி வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆன்மீக கருத்தரங்கு சூரியனார் கோயில் ஆதீனம் பேசினார். இந்து சமய அறநிலைத்துறையின் மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களில் பணியாற்றும் குருக்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுவதில்லை என கூறினார். பக்தர்கள் வழங்கும் காணிக்கைதான் அவர்களின் செலவுக்கு பயன்படுகிறது என்றும் கோவில் நிலங்களை பயன்படுத்துபவர்கள் சரியாக குத்தகை வழங்கினால் கோவில்களில் சிறப்பாக பூஜை நடைபெறும் என்றும் பேசினார். கோவிலுக்கு வழிபட வருபவர்கள் பெரும்பாலும் செல்வாக்கை பயன்படுத்துவதிலேயே முனைப்பு காட்டி வருகின்றனர். கோவிலுக்கு வருபவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என சூரியனார் கோயில் ஆதீனம் தெரிவித்தார். இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் வழிபாட்டு முறையை கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்கின்றனர். இந்து மதத்தில் மட்டும் கட்டுப்பாடுகளும் ஒற்றுமையும் இருப்பதில்லை. இதை இந்துக்கள் உணர வேண்டும் என கூறினார். ஆதார் எண்ணை முழுமையாக தெரிவிக்கும் விதமாக ஆதார் அட்டையின் நகலை எந்த அமைப்பிற்கும் வழங்க வேண்டாம் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. 12 இலக்க ஆதார் எண்ணை பல்வேறு அமைப்புகளுக்கு வழங்கும் போது அவை தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க மாஸ்க்ட் எனப்படும் கடைசி 4 இலக்க எண்கள் மட்டுமே தெரியும்படியான ஆதார் அட்டையின் நகலை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பை திரும்ப பெறுவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாஸ்க்ட் ஆதார் அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மக்களுக்கு தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை செல்லும் விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் சோதனையிட்ட ரயில்வே காவல்துறையினர் 13 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த சக்கரதார் செட்டி என்பவரை கைது செய்து காட்பாடி காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைத்தனர்.
கோவை தொண்டாமுத்தூரை சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி அன்பரசு என்பவர் நேற்று இரவு வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த வட மாநிலத்தவர்கள் அவர் மீது மோதி சென்றுள்ளனர். இதுகுறித்து அன்பரசன் கேட்டபோது வட மாநிலத்தவர்கள் அவரை தாக்க முயற்சித்து பதுக்கி வைத்திருந்த கத்தியால் வெட்ட சென்றுள்ளனர். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டவுடன் அங்கிருந்து ஓடி பூவரசன் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்து பதுங்கி உள்ளனர். வீட்டில் இருந்தவர்கள் சத்தம் போட்டதால் கத்தியுடன் வெளியே ஓடி வந்துள்ளனர். இதனை அடுத்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அபாசுதீன், உபேதுல்லா இஸ்லாம் என்ற இருவரை கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என 100க்கும் மேற்பட்டோர் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்வதாக உறுதியளித்து கலைந்து போக செய்துள்ளனர். இந்நிலையில் இந்து முன்னணி நிர்வாகி மீது வட மாநிலத்தவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று காலை தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை இந்து முன்னணியினர் முற்றுகையிட்டனர். தலைமறைவாக உள்ள அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இந்து முன்னணியினர் கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் கைது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் திரண்டதால் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலை உருவானது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் திமுக கூட்டங்களில் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்க வேண்டும் என தீர்மானம் போடுவார்கள் என்றும் விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.